வணக்கம் மகளே, இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் நமக்கு வரக்கூடிய கோல்ட் ராயல் பண்டல் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வரக்கூடிய இன்குபேட்டர் பண்டல் அண்ட் கன்னு ஸ்கின் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த் வரக்கூடிய எலைட் பாஸ் பண்டல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த ஒரு யூடியூபருமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைமாக நான் சொல்ல போகிறேன், அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அது போக முக்கியமான ஒரு விஷயம், நம்ம அந்த ஒரு யவோ கன்னு ஸ்கின், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸமேட்டை பற்றி ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்போம். பட் இருந்தாலும் ஃபமாஸ் கன்னு ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா யவோ கன்னு ஸ்கின் வரப்போகுது. ஸோ அதோட ஃபஸ்ட் லுக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் பார்த்துட்டீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஒரு பெல் ஐகானும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணி விடுங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கமெண்ட்டில் வந்து தலைவா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், தலைவா உன்னோட புது சப்ஸ்கிரைபர், தலைவா உன்னோட ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து சந்தோஷமாக இருந்துக்கிட்டு ரைட்டு நம்மளோட ஃபேமிலியில் புதுசு புதுசாக சேர்ந்துருக்காங்க யார் யாரெல்லாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிடுவேன். ஸோ வேறு ஒன்றும் கிடையாது, ரைட்டு ஓகே. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு 4th anniversary வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லாபி எப்படி இருக்க போகுது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லாபி கொடுக்க போகிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலர் காம்பினேஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரோஸ் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரைட்டு ஓகே. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் நமக்கு வரப்போகிற எலைட் பாஸ் பண்டல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தாலும் இங்கே பாருங்க, இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் எலைட் பாஸ் பண்டல். ஓகேவா, பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எஃபெக்ட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியல. பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பண்டல் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. ஸோ அது போக வெளியே, அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் கிளிக் பண்ணுற இடத்துல ஒன்று இருக்கணும், அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ரைட்டு ஓகே. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் மந்த் எலைட் பாஸ் பண்டல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டு ஓகே. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய இன்குபேட்டர் பண்டல் அண்ட் கன்னு ஸ்கின் ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்டலை காமிச்சிடறேன். ஏன் வந்து கேட்டிங்கன்னா கன்னு ஸ்கின் ஆல்ரெடி காமிச்சாச்சு. பண்டல் வந்து பாருங்கள், இது தான் அந்த ஒரு பண்டல். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறது எப்படி இருக்குது, ஒரு வேறு லெவலில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலான்னு சொல்ல முடியாது, இது வரைக்கும் வராத ஒரு பண்டல் மாதிரி இருக்குது, ஏதோ காப்பி அடிக்காத பண்டல் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டீட்டெயிலாக பார்த்தா தான் எதையாவது காப்பி அடிச்சிருக்காங்களா இல்லையா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே தயாரிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நமக்கு வரக்கூடிய இன்குபேட்டர் பண்டல். அப்புறமேட்டு இன்குபேட்டர் கன்னு ஸ்கின் ஆல்ரெடி காமிச்சாச்சு, பட் இருந்தாலும் புதுசாக யாரும் பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு MP5 தான் வந்து நமக்கு நெக்ஸ்ட் இன்குபேட்டரில் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன பவர் அப்படிங்கிறது இன்னுமே சொல்லலை. ஸோ சொன்னதுக்கப்புறமேட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறேன். ரைட்டு ஓகே. அடுத்த பார்க்க போகிற அப்டேட் தான் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட், இதை பற்றி நம்மளோட சேனலில் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லலை. ஸோ சொல்லிடுறேன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபமாஸ் கன்னு ஸ்கின் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா யவோ கன்னு ஸ்கின் கொண்டு வர்றாங்க. ஸோ அதோட ஃபஸ்ட் லுக்கு ஃபஸ்ட் டைமாக நான் தான் போடுறேன்னு நினைக்கிறேன். யாராவது போட்டிருந்தாங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இங்கே பாருங்கள் இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபமாஸ் கன்னு ஸ்கின். அது போக வீடியோ ப்ரூஃபும் காமிக்கிறேன், பேக்ரவுண்டில் ஓடுது பாருங்கள், இதுதான் அந்த ஒரு கன்னு ஸ்கின். இன்னும் எஃபெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல, அதாவது மாடல் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையிலே பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, இது வரைக்கும் வராத ஒரு கன்னு ஸ்கின் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. எதையும் வந்து பார்த்தீங்கன்னா டச்சப் பண்ணி இந்த மாதிரி தான் இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவே முடியாது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு யவோ கன்னு ஸ்கின்னே பார்த்துட்டு வந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸமேட் தான். இது ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியாச்சு, பட் இருந்தாலும் கொஞ்சம் லைட்னிங் எஃபெக்டோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை காமிச்சிடுறேன், இங்கே பாருங்கள் இதுதான் அந்த ஒரு எக்ஸமேட் கன்னு ஸ்கின். ஸோ அது போக இந்த ஒரு கன்னு ஸ்கின்னுக்கு மேட்சிங்காக ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே பாருங்கள் பேக்ரவுண்டில் ஓடுதில்ல, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின்னு லைட்னிங் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மின்னல் அடிக்கும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட் ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க. அது போக கன்னு ஸ்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது கொஞ்சம் டைமண்ட் கம்மியாக எடுக்கிற மாதிரி, அதாவது ஏடரா போட்டால் ஒரு 300 diamond கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி 300 diamondக்குள்ளே எடுக்கிற மாதிரி நம்மளுக்குலாம் கிடச்சிதுன்னா ஸோ நல்லா தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரியான ஈவெண்ட்லாம் கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோல்ட் ராயல் பண்டலை பற்றி பார்த்துருந்தாலும் அதுவும் தம்ப்நெயிலில் இருக்குது, அதை பற்றி சொல்லிடுறேன். அதெல்லாம் சொல்லலாம் நீங்களே பரவாயில்ல, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் வந்து கழுவி கழுவி ஊற்றுவீங்க. ஸோ அதை சொல்லிடலாமா அது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா OB 29 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ராயல் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் பண்டல் பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான காம்பினேஷனில் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை தம்ப்நெயிலில் வச்சு, அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நான் காமிக்க போகிற கோல்ட் ராயல் பண்டலோட தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொண்டு அப்படி வச்சாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, இந்த ஒரு பண்டல் OB 29 கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. வராத ஒரு பண்டலில் வரக்கூடிய ஒரு பண்டல் தான் வச்சிருக்கேன். ஓகேவா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ராயலில் வர பண்டல் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் இந்த ஒரு ஃபீமேல் பண்டல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் கோல்ட் ராயலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஒரு பண்டல் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா இல்லையா, ஏதாவது ஒர்த்தாக இருக்குமா
பிடிக்குமா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்புறமேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கமெண்ட் ஏதாவது ஒரு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணுறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தார் பின் பண்ணுங்க ப்ரோ ஏதாவது ஒரு கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் ஏதாவது ஒரு பெஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வைக்கிறேன் ஓகேவா. ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. நெக்ஸ்ட்டு கோல்ட் ராயல் பண்டல் என்ன அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம ஒரே லைக்கை தட்டி விட்டு அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து மறக்காம ஷேர் பண்ணி விட்டுங்க. ரைட் ஓகே நண்பா டாடா பை பை சி யூ. இது உங்கள் மாரி கேமிங்.